தற்போதைய அண்மை செய்தி. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு பைபாஸ் சாலையில் கொடைக்கானலுக்கு சுற்றுலா சென்ற கார் மீது லாரி மோதி பெரும் விபத்து ஏற்பட்டுள்ளது. தற்போதைய அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த தகவல்களை செய்தியாளர் செல்வகுமார் வழங்க கேட்கலாம். செல்வகுமார், மேலும் விவரங்களை பதிவு செய்ய. வணக்கம் மோனிசா. மயிலாடுதுறை மாவட்டம் திருச்செம்பலி மெயின் ரோட்டை சேர்ந்த அப்துல் மஜித் மகன் ரபீக் என்பவர் வெற்றிலை வியாபாரம் செய்து வருகிறார். இவர் காரில் திருவாரூர் மாவட்டம் வனைமான் பகுதியைச் சேர்ந்த சமீரா பானு, சாதிக் மற்றும் திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நடராஜன் மகன் வீரமணி மற்றும் மாணிக்கம் மகன் சேகர் ஆகியோர் கொடைக்கானலுக்கு நேற்று இரவு இன்பச் சுற்றுலா சென்று கொண்டிருந்தனர். அப்போது இன்று அதிகாலையில் கேரளாவிலிருந்து தீத்தூள் ஏற்றிக்கொண்டு சென்று கொண்டிருந்த லாரி வத்தலகுண்டு திண்டுக்கல் பைபாஸ் சாலையில் எதிர்பாராத விதமாக கார் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் சம்பவ இடத்திலேயே சமீரா பானு, சாதிக், ரபீக் ஆகியோர் உயிரிழந்தனர். மேலும் படுகாயமடைந்த வீரமணி வத்தலகுண்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார். சேகர் என்பவர் படுகாயமடைந்த நிலையில் திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். இன்று அதிகாலையில் நடைபெற்ற இந்த சோக சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து வத்தலகுண்டு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கேரள மாநிலம் வண்டிப்பெரியாரைச் சேர்ந்த லாரி டிரைவர் குஞ்சுமோன் என்பவரை கைது செய்து விசாரணை செய்து வருகின்றனர். மோனிசா. செல்வகுமார், தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.